வணக்கம். நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று செம்பரம்பாக்கத்திற்கு சென்று ஏரியை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரைகள் வலுவாக உள்ளனவா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதல்வர் கசிவு ஏதேனும் ஏற்பட்டால் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் ஏரியிலிருந்து தண்ணீர் செல்லும் பாதையில் உள்ள கால்வாய்களின் நிலவரம் மற்றும் கரையோரப் பகுதிகளில் உள்ள மக்களுக்கான நிவாரண ஏற்பாடுகள் குறித்தும் அவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்தார். இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். தீவிர புயல் நிவர் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் இன்று இரவு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வருவாய் மற்றும் மீட்புப் பணித்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் அரசு நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர், புயல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும், அதேவேளையில் விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த புயல் கரையை தொடுவதற்கு முன்பாகவே அனைத்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய லோலைன் பகுதியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தயவுசெய்து நிவாரண முகாம்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, அநேகமாக தற்போது புயலினுடைய வெளிவட்டம் கரையினுடைய பகுதியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. 10 மணியிலிருந்து இது கரையை கடக்க தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். மீண்டும் வலியுறுத்துகிறோம், மக்கள் வெளியே வர வேண்டாம். இதுதான் மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோள், காவல்துறையினுடைய வேண்டுகோள், பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வேண்டுகோள், ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான வேண்டுகோள். ஆகவே இந்த இரவு மிக கவனமாக நாம் கடந்து செல்ல வேண்டிய இரவு. டி பொசிஷன் என்ன, அப்புறம் நம்ம டெலிகாம் டவர் பொசிஷன் என்ன, ஸ்பீடு என்ன ஆகிருக்குது, என்ன பொசிஷன் இருக்குது, இந்த 4 சப்ஜெக்ட் இப்போ 7 மணி புல்டன்.
கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 13 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி ஏரியின் நீர்மட்டம் 31 அடியை எட்டியதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, சிறப்பு அதிகாரி பாஸ்கரன் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 24 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக மொத்தம் 35 அடி உயரம் கொண்ட பூண்டி நீர்த்தேக்கத்தில் 31 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனையடுத்து உபரி நீர் மதகுகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே நிவர் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை 800 காமராஜர் துறைமுகத்தில் 9 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காசிமேடு, திருவொற்றியூர், 800 ஆகிய பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயல் காரணமாக மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி கயிறு கட்டி நிறுத்தியுள்ளதாக அவர் கூறுகிறார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்தார். ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட கிரண்பேடி கிழக்கு சாலையில் உள்ள மாநில அவசர கால மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து வம்பாக்கீரிப்பாளையம் மீனவர் கிராமத்தை அவர் பார்வையிட்டார். நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி துணை ஆணையர் மேகநாத ரெட்டி, தமிழக அரசின் அறிவுறுத்தலின் பேரில் மாநகரில் 170 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இவற்றில் 11 மையங்களில் 450 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு கருதி சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சைக்ளோன் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் இது வந்து ரிலீஃப் சென்டர்ஸ், சில பகுதியில் வந்து லோலையிங் பகுதியோ இல்லை வல்னரபிள் பகுதி, மொத்தம் சென்னையில் நமக்கு வந்து ஒரு 19 லோலையிங் பகுதி இருக்குது, எங்கெங்கே தண்ணி அதிகமாக தேங்கி நிற்குமோ, ஸோ அந்த மாதிரி பகுதியில் எல்லாம் இருக்கிற மக்கள் வந்து ஏற்கனவே ரிலீஃப் சென்டர்ஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்டில், சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் மொத்தம் 170 ரிலீஃப் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் இதுவரைக்கு 11 ரிலீஃப் சென்டர்ஸில் கிட்டத்தட்ட 450 பேர் தங்குறாங்க. சேம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வாட்டர் ரிலீஸ் பற்றி ஒரு சின்ன கவலை இருக்குது மக்கள் மதியில். நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே ஒரு அட்வைசரி நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ ஓன்லி 1000 கனடி தான் இன்னும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இந்த சூழ்நிலை எந்த டென்ஷன் எடுக்கிறதுக்கு தேவையில்லை, எந்த கவலை தேவையில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் இருந்த சுமார் 60 மேற்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்தை மாவட்ட கண்காணிப்பாளர் சின்பா கல்லோலிகர் ஆய்வு செய்தார். கட்டுமாவடி முதல் மீமிசல் வரை உள்ள 10 பல்நோக்கு பேரிடர் மைய கட்டிடத்தை அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார்.
தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், வெள்ளத்தடுப்பு சிறப்பு அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் அடையாறு ஆற்றை இன்று நேரில் பார்வையிட்டு வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் வரதராஜபுரம், முடிச்சூர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட அடையாறு ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். சேலத்தில் இருந்து புயல் மீட்புப் பணிகளுக்காக கடலூருக்கு பணியாளர்கள், மீட்புப் பணி உபகரணங்கள், மாநகராட்சி லாரிகள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்ட பேரூராட்சி பணிகளில் பணிபுரியும் 88 தூய்மைப் பணியாளர்கள், மின் பணியாளர்கள், உதவிப் பொறியாளர்கள் உட்பட 110 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். நிவர் புயலை முன்னிட்டு நாளை நடைபெற இருந்த சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வுகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சிஎஸ்ஐஆர் தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து மேட்டுப்பாளையம், கோவை, மங்களூர், திருவனந்தபுரம், ஆலப்புழா, பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லும் ரயில்கள் இன்று இரவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் இன்று இரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையம் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரிநீர் அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் விமான ஓடுபாதையில் வெள்ளநீர் புகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை நாளையும் மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் நிவர் புயல் தொடர்பான இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 9 மணிக்கு. வணக்கம்.